हाय फ्रेंड्स, वेलकम टू वेणी। नाम इनकी वेणी कुकिंग और वेजिटेबल बिरयानी एप्डी पाकल वांग सूपर समको सुचिक्रो वेजिटेबल बिरयानी से पेवेंग पाकल कैरट बीनस पीस इतको पट वह करीपट लवंग इल कसकसा सोम स्टारपू क्राबू ऐलका नुणुकन और स्पून प्रयाणी तालिक अंजुम स्लेसा वटी वो नालु तकाली पड़म स्लेसा वटिको पत् पल पू नील वह वटिको और आर पचम कीरी वो प्रयाणी मसाला रे स्पून उपान इंजीपू वि रे स्पून मंज तूल और स्पून ओंपड़ी अरसिया ना कल ऊचना मल देवको और अंजु स्ले ब्रेड तुंड चिना चिना पीसा कट पड़ी वो इतना देवान और एन सटी अड़पे वे सूडान ब्रेड तुंड परीते वो तनिया और पात तरफ वे 100 ml एण ऊती पट वह पटर तालिक मुसा वाल तालिकल ना पड़ी पड़ी पटक मुझा वाल तालीचिकल पू पचम से कुछ ना वदकें परिय वंगाय स्ले स्लेसा वटी वो सेतु कुछ ना वतक वंगाय ना पाया वतंगन तकाली सेतुकल தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கனது உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி சீக்கிரம் நல்லா வதங்கி வரும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பாதி வதங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க इंजी पूंड विरुद्ध पच्चे वासन पोर अलावक नल्ला वदक्किडुंग
புதினா மல்லி இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், இப்போ காய்கறியெலாம் சேர்த்துருங்க. கேரட்டு, பீன்ஸு, பீஸு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. ஒன்றரை படி அரிசிக்கு 3 படி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஊறின அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து உப்பு தேவைன்னா இப்போயே சேர்த்துடுங்க. சாதத்தை ரொம்ப கிண்டி விட வேண்டாம். சாதம் நல்லா பாதி அளவுக்கு அரிசி வெந்ததும் தம் போட்டுடலாம். இப்போது ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அது மேலே தூக்கி பிரியாணி பாத்திரத்தை வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சுடுங்க. அடுப்பு தீய நல்லா குறைச்சி வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நாழி. இப்போ பொறிச்சு வச்சுருக்கல பிரெட்டு துண்டு அதை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கிறது கொஞ்சம் மேலே தூவிட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய் மேலே ஊற்றிட்டு நல்லா கிளறி எடுத்துடுங்க. சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தயார். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வேணி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் எப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.